ஓசூர் அருகே தேசிங் நகரில் அரசுக்கு சொந்தமான இடத்தில் புதியதாக வீடு கட்ட முயன்றபோது அக்கம் பக்கத்தினர் அவதூறாக பேச்சு வரும் வார்த்தைகளை கேட்க முடியாமல் தற்கொலை முயற்சி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த மூக்கண்டுப்பள்ளி அருகே உள்ள தேசிங் நகரில் புவனா என்கின்ற பெண் தன் கணவனை பிரிந்து இரு ஆண் பிள்ளைகளுடன் அவரது தந்தை சந்திரப்பா 75 வயதான இவர் வீட்டில் புவனா அவரது 2 குழந்தைகளுடன் குடிபெயர்ந்து வருகிறார். இந்த நிலையில் புவனா உடைய பிள்ளைகள் பெரியதான நிலையில் தனி கொடுத்தனம் செய்வதற்காக அந்த பகுதியில் உள்ள அரசுக்கு சொந்தமான இடத்தில் பழைய வீட்டை இடித்து புதியதாக வீடு கட்ட முயன்றபோது சக்திவேல் மற்றும் போனா ஆகியோருக்கு வாய்த்தகராறு ஏற்பட்டதாக அப்பகுதி மக்கள் கூறப்படுகின்றனர். இந்த பிரச்சனையின் காரணமாக தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் செய்து வரும் சக்திவேல் என்பவர் தமிழக அரசுக்கு ஆன்லைன் மூலம் அரசுக்கு சொந்தமான இடத்தில் வீடு கட்டுகின்றனர் என புகார் கொடுத்ததாக தெரிகிறது. இந்த புகாரின் பெயரில் சந்திரப்பா போனா என்பவர்கள் வீடு கட்டும் இடத்தில் கிராம அலுவலர் மற்றும் வட்டாட்சியர் அந்த பகுதியை நேரில் சென்று அந்த இடத்தை பார்வையிட்ட தமிழக அரசுக்கு இந்த இடத்தை பற்றி புகார் தெரிவித்துள்ளனர் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த இடத்தை நாங்கள் கட்ட விடமாட்டோம் என கிராம அலுவலர் மற்றும் வட்டாட்சியர் தெரிவித்ததாக கூறப்படுகின்றனர். இந்த நிலையில் போனா என்கின்ற பெண் அந்த பகுதியில் நான் ஒருவர் மட்டும்தான் அரசாங்கத்துக்கு சொந்தமான இடத்தில் வீடு கட்ட குடிபெயர்கின்றன. 100க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ள இந்த நிலையில் நான் கட்டும் இடம்தான் சக்திவேலுக்கு கண்ணுக்கு தெரிந்ததா? எனவே அந்த பெண் மன உளைச்சலுக்கு ஆளாகிய சக்திவேல் மீது தகுந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போனா பேட்டியளித்துள்ளார். செவர் விழுந்து போனதால வீடு கட்டணும்னு சொல்லிட்டு நாங்க வந்து வீடு கட்டிட்டு இருக்கிறதுனால அதே இடத்துல கவர்மெண்ட்க்கு வந்து சக்திவேல் என்றவர் வந்து பெட்டிஷன் கொடுத்து எங்களை அந்த கட்ட விடாம தடுக்கிறாரு. அதே இடத்துல வந்து சக்திவேல் மாடி வீடு கட்டியிருக்கிறாரு. நாங்க எதுவும் பேசல. அவர் வந்து ஃபர்ஸ்ட் அப்பாவுக்கு நண்பராக இருந்ததுனால நாங்களும் ஒண்ணுமே கண்டுக்கல. ஆனா எங்க மேல பழி போட்டுட்டு இருக்கிறாரு. எங்க அம்மா போயிட்டு அவங்க மனைவிடம் ஏன் உங்க வீட்டுக்காரர் இப்படி கேட்டாங்கன்னு சொன்னதுக்கோசரம் ஏன் நாங்க அப்படிதான் பண்றதுன்னு சொல்லிட்டு சக்திவேல் மனைவி தானே கையால கையை கிழிச்சுட்டு எங்க மேல பழி சொல்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாங்க. இதனால எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க அப்பா வந்து ஆண் வரிசை இல்லாம 3 பட்ட பிள்ளைங்க. அவர் வந்து ஹார்ட் பேஷண்ட்டு. அதனால அவர் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு இப்பயும் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்கிறோம். எனக்கு வந்து கணவர் இல்லை, 2 ஆம்பளை பசங்க. இவர் வந்து வேணும்னும் ஏதாச்சும் ஒன்று தப்பாக பேசுறது தகாத முறையில் வந்து நடந்துக்கிட்டு ரொம்ப மன உளைச்சல் பண்ணி எனக்கு ரொம்ப மானம் பண்ணுறாரு. நீங்கள் தான் வந்து நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு நியாயம் கோரு மாதிரி கேட்டுக்கோங்க. பொண்ணு பெரம்பூர் இடத்துல வீடு கட்டினிருக்கு. ஆ வீடு கொஞ்சம் அந்த காம்பவுண்ட் வச்சுட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது சக்திவேல் என்றாலும் எங்கிட்ட நம்பர் தான் இருக்கிறோம். சக்திவேல் என்றாலும் பெட்டிஷன் மேலே பெட்டிஷன் போட்டுன்னு இருக்கிறோம். யாருக்கு எதிர்த்து வேணாலும் பெட்டிஷன் போட்டுருக்கிறோம். எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் ஜாஸ்தி நம்ம பேச முடியாது. ஹார்ட் ப்ராப்ளம் எதனா என் உயிருக்கு எதனா சக்திவேல் தான் காரணம். இந்த ஏரியா அசோசியேஷன் தலைவரா? ஆமாம், சிவாஜி நகர் அசோசியேஷன் தலைவருங்களா? இது இந்த ஏரியா தேசிய நகர் தானே இது? ஆமாம், கோவில் தலைவருங்க. கோவில் தலைவருங்களா? அவர் என்னவா இருக்கிறாரு இங்கே பொறுப்பாளரா? ஒரு செய்தி கொடுத்திருக்காரு. இது நீங்க உண்மையா பொய்யா? நீங்க கொலை மிரட்டல் விடுறது 75 வயசு இருக்கு. 75 வயசுக்காரர் வந்து கொலை மிரட்டல் விடுவாரா சொல்லுங்க பாக்கலாம். ஏன்னா இவர் உடம்பு காப்பாற்றவே முடியாது. இவர் அடுத்த கிலோமீட்டர் விட முடியாது. ஆனால் அவருக்கு வந்து சாப்பிட்டு அவன் பண பல அதிகம். அவன் வந்து ஏதோ ஒன்று பண்ணணும். நான் தான் லீடர் ஆகணும் இந்த ஏரியாவில். என் கைக்கில் எல்லாமே இருக்கணும். என்கிட்ட தான் காசு ஒட்டிக்கு வாங்கணும். அந்த திமுறில் ஆழிட்டு இந்த ஏரியாவை நாசனம் பண்ணணும் நினச்சிட்டு இருக்கிறான். பட் இருந்தாலும் அவங்க வந்து எனக்கு உயிருக்கு உயிர் பாதுகாப்பு கொடுங்கன்னு அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க கேட்குறான்னா அவனுக்கு அந்த மாதிரி டேலண்ட் இருக்குது. படிச்சிருக்கிறா அவன் கேக்குறா. நம்ம படிக்கல, நம்மளுக்கு அது விஷயமும் தெரியாது. அவன் போற இந்த ஏரியால எல்லாம் சீட் விடுங்கதா. ஆனா பில்லர் போட்டு மோல்ட போட்டுறான். அது யாருமே கேட்கல, யாருமே பெட்டிஷன் கொடுக்கல. இது வரைக்கும் யாருமே கிட்டவும் போகல. உங்களுக்கு அவங்களுக்கு என்ன முன்விரோத காரணம்? என்ன முன்விரோதம்னா நம்ம கூடவே இருந்தா, எப்பவுமே நம்ம கூட இருந்தவங்க தான் அவன். இப்போ வந்து அவன் வந்து எல்லா இடத்துல கூட சேர்த்துக்கினீங்க. சக்கரை சேர்த்துக்கினீங்க, கோயில் நம்பரா சேர்த்துக்கினீங்க, எல்லாம் நல்லதான் இருந்தீங்க.
அவன் பண்ணுற டார்ச்சர் தான் அவன் பண்ணுற திம்புருக்கு பிடிக்கல. ஆள் மக்கள் ஒரு மாதிரி பார்த்தாங்க என்ன ஏடா இது மாதிரி சில்லற பையன் கூட சேர்த்துருக்கேன்ட்டு நம்ம கொஞ்சம் வாரம் அனுப்பிட்டீங்க அதனால இப்போ ஏதோ ஒன்று பண்ணுன்னு ஒன்று நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணிட்டு ஏதோ ப்ராப்ளம் பண்ணிட்டு சொல்லிட்டு ஒரு 1 வருஷமாக பண்ணிகிட்டே இருக்கிறா இவர் சந்திரபாண்டவர் வந்து அந்த ஏரியால வந்து நிறைய வீடுங்க பரம்போக்கில் இடம் பிடிச்சி வீடு கட்டி விக்கிறதா வந்து தகவல் கொடுத்துருக்காங்க. அது உண்மையா பொய்யா? அது பொய். ஏன்னா அவங்க ஒரு வீடு கட்டி வித்திருந்தா அதுக்கு வந்து வந்து பாக்கிட்டு செக் பண்ணிட்டு அப்படியே ஊர் மக்கள் கேக்கிட்டு உண்மையா அது என்ன நஷ்டம் நான் கெடுத்தறீங்க இல்லன்னா யாரும் நம்ம சந்திரபாபு மேல பழி போட்டுருந்தாங்களோ அவங்களுக்கு கட்டுத்தரணும். இல்ல அப்படிதான் அவங்க சில தொலைக்காட்சியில வந்து உங்க மேல பழி சொல்லியிருக்காங்க போலக்குது. வேற சேனல குடுத்துருக்க சேனல ஓடிட்டு இருக்கு. அதை அவர் பார்த்துட்டு அவருக்கு மன வளர்ச்சி ஆயிட்டு நேற்று ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து இப்பதான் வந்தீங்க வந்துட்டு தான் கூப்பிட்டுது. ஏகப்பட்ட சுமக பழி போடுறேன் பழி போடுறேன்னா அவனுக்கு அந்த மாதிரி மெச்சூரிட்டி இருக்குது. நம்மளுக்கு எப்பவுமே மெச்சூரிட்டி கிடையாது. ஏன்னா நம்ம படிக்கல நாங்க அதனால நம்மகிட்ட காசு இல்லை. ஏதோ ஒளி தேடுறான் ஏதோ ஒன்று பண்றான். அவனுக்கு வந்து 1.5 லட்சம் சம்பளம் மாசத்துக்கு அந்த காசு செலவு பண்றதுக்கு அவனுக்கு தெரியாம சுத்துறான். இது மாதிரி ஏதோ அழிறாவான். வேலை மக்கள் எல்லாம் அழிக்கணும் பண்ணணும். என்கிட்ட பணம் இருக்கு கவர்மெண்ட் என் கையில் தாயில் என் கையில் ஆர்ஐ என் கையில் ஸ்டேஷன் என் கையிலான்றான். நாங்கள் இவங்க கிட்ட போராட முடியல. அதுக்காக தயவு செஞ்சு நீங்க ஏதோ ஒரு வழியில எங்களை காப்பாற்றணும். அவங்ககிட்ட காப்பாற்றலைன்னா நாங்கள் வாழவே முடியாது. ஏன்னா அவன் அக்கம் போடுறான் அராஜகம் போடுறான். அவன் தாங்க முடியல நம்ம கையில். நம்ம பட்டுப்பிள்ளை இல்லை வந்தாலே பேசுகிறான். இப்போ போகிற நேற்றுல முந்தைய நேற்று அது பொம்பளை சும்மா வந்திருக்கு. சும்மா வந்த உடனே எங்கள் அத்தை பேசினதுக்கு ஏமங்க புரசேன் மாதிரி பிடிஷன் கொடுக்குறானே நாங்கள் தெரியல பிடிஷனு ஏன் இப்படி செய்வீங்க என்ன நாங்கள் பண்ணுறீங்க அதை கேட்டதுக்கு அதை நான் கேட்டது அந்த அம்மா கேட்டதுக்கு அந்த பிள்ளைய ஒரு மாதிரி உங்கள் பிள்ளை என்ன இயக்கியமா அந்த பிள்ளைக்கு எது வீடு கட்டுறீங்க அது புசை விட்டுருக்குது அதுதான் ஒரு மாதிரி தப்பாக பேசி அந்த பிள்ளை வந்து ஏன் நான் என் தப்பாக பேசுகிறேன் நீ ஒரு பொம்பளை தானே அந்த மாதிரி பேசாது அந்த மாதிரி வாங்கிடாதே நான் இந்த பொம்பளை சொல்லி அந்த பிள்ளைக்கு இந்த பிள்ளைக்கு ப்ராப்ளம் ஆகி அவங்க புருஷன் ஓடி வந்தான். அவனே கத்தியில் கை கீச்சு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அப்புறமேட்டு ஏடிஎம்கே காரங்க வாங்க வாங்கிட்டேன் டிஎம்கே எங்களை அடிச்சுட்டாங்க சும்மாவே கட்சி மேலே பழி போட்டு ஊரே கூப்பிட்டு கூட்டம் சேர்ந்து இப்போ டிவி நியூஸில் கொடுத்துட்டு எங்களை அவமானப்படுத்திருக்கலாம். அதை பார்த்த உடனே எங்களுக்கு ஒரு மாதிரி பெஜாராயிடுச்சு. என்னடா பண்ணுறது இப்படி பண்ணுறானே எப்படா நம்ம வாழ்றதுங்க இது ஊரே காலி பண்ணிட்டு போயிடலாம்ன்ட்டு எங்களுக்கு ஒரு மாதிரி தோணிட்டு இருக்கு. அது ஏதாவது ப்ராப்ளம்னா எங்கள் மாமாக்காகட்டும் எங்கள் ஃபேமிலிக்காகட்டும் யாருக்காகட்டும் எங்கள் பசங்களுக்காகட்டும் ஏதாவது ப்ராப்ளம்னா இது வந்து முதலமைச்சர் நீங்கள் தான் எங்களுக்கு பாதுகாப்பு தரணும். நம்ம நிர்மலா எந்த ஏரியா இது? தேசிய நகர். எத்தனை வருஷமாக குடியிருக்கிறீங்க? 22 வருஷமாக அந்த ஊரில் இருக்கோம். அப்படிங்களா? இப்போ இந்த சந்திரப்பாவுக்கும் இன்னொருத்தர் அந்த சக்திவேலன்றவருக்கு என்னம்மா பிரச்சனை இந்த ஏரியாவில்? அவர் வந்து அவங்க சின்ன பொண்ணுக்கு வீடு கட்டியிருக்காங்க. அதாவது மாட்டு கொட்டாய் போடுறேன்னு சொன்னாங்க. அந்த கொட்டாய் போடுறதுக்கு அப்போதான் ஓப்பன் பண்ணாங்க. அந்த இடமெல்லாம் தோண்டி எடுத்தாங்க. அதுலேருந்து பிரச்சனை. அவங்களும் புருஷன் இல்லாமல் இருக்கிறாங்க. அதான் கணவனான கைவிடப்பட்டவங்க. 2 ஆண் பையன் இருக்கிறாங்க. அவங்களுக்கே சாப்பாடு வசதியில் அவங்க அப்பா அம்மா தான் ஏதோ ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த இதில் அவங்க சாப்பிட்டுட்டு ஏதோ பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அவர் வந்து கட்டக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணியிருக்கிறாரு. சரிம்மா, இப்போ இந்த சந்திரபாண்டவர் வந்து நிறைய வீடு இந்த பரம்போக்கில் நிலம்லாம் நிலையை ஆக்கிரமிப்பு பண்ணி வீடு கட்டி விற்கிறாங்க அப்படின்ற மாதிரி அரசாங்கத்தை நிலத்தை? இல்லைங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. சந்திரபாண்டவர் வந்து நிறைய வந்து வீடெல்லாம் கட்டி விக்குவாங்க. அப்படிங்களா? என்னம்மா உங்க பேரு? என்னம்மா இந்த தேசிய நகர்ல வந்து சந்திரபாண்டவர் வந்து நிறைய பரம்போக்கில் வீடு பிடிச்சி ஆக்கிரமிப்பு பண்ணி இந்த வீடு கட்டி விக்கிறதா வந்து நிறைய பேருக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. உண்மையா பொய்யம்மா? இல்ல பத்தலாம் பொய்யு. பட்டுப்பிள்ளைங்கிறாங்க, அவங்க வந்து கட்டிக்கிறாங்க. நாங்க எல்லாம் ஒரு குடும்பத்துக்கு ஒரு வீடு வச்சிருக்கோம். இந்த ஊர்லயே பாதி பேர் சொல்றாங்களே இந்த சந்திரப்பா அந்த மாதிரி பண்றாருன்னு. கட்டி அதுக்கு மேல வித்துதோ நாங்க பார்க்கல. அவங்க மிச்சமாவும் இல்ல. அவங்களுக்கு பட்டுப்பிள்ளைங்களுக்கு தான் அவங்க மட்டும் வீடு இருக்குது. அதெல்லாம் சும்மா உங்க ஏரியா ஃபுல்லா நிறைய